சாதிக் என்டர்பிரைஸ் எங்களோட டிஷ்யூ பேப்பர் ரோல் டிஷ்யூ பேப்பர் டெய்லரிங் ஐட்டம் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோர் கிடைக்கும், டெய்லரிங் மெட்டீரியலும் கிடைக்கும் எங்களிடம். அலுமினியம் ஃபைல், அலுமினியம் பேட்மிண்டன் பால், பேட்மிண்டன் பேட். வேற சாதிக் என்டர்பிரைசஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் பாரு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இப்ராஹிம் வொண்டர்லேண்ட். நேர்களுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்க்க போதெல்லாம் வீடியோக்குள்ள அஞ்சு கேரி ஸ்டோர். இது எங்கன்னா மாப்பிள்ள தோப்புத்துறை கடலூர் மா கடலூர் ஊர் சார்ந்த எல்லா ஊரும் ஃபேமஸ் சகன் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. வாங்க அஞ்சுகிரி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வெல்கம் டு இப்ராஹிம் வொண்டர்லேண்ட். வெங்காயம் தேவையான அளவு, எனக்கு தேவையான அளவு வெட்டியிருக்கேன். கோழியானத்துக்கு ஒரு தாளிச்சாக்கு தேவையான அளவு வெட்டிட்டேன். ஒரு 10 வெங்காயம் வெட்டிட்டேன். தக்காளி ஒரு 6 தக்காளி வெட்டேன். மல்லி தேவையான கோழியானத்துக்கு வச்சுருக்கேன். தலைச்சாக்கான காய்கறி வெட்டிருக்க எடுத்து வச்சுருக்கேன். கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பீஸ் மாதிரி வெட்டி வச்சிட்டேன். வதங்கி வந்துட்டவங்க நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் கொடுத்து நல்லா வதங்கி பார்க்கணும். அதோட கோழி நான் தையில் விட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நான் கோழியும் கொடுக்குறேன். நான் இதுக்கு மசாலா தேங்காய், மல்லி, ஜீரகம், மிளகு இதை போட்டு அரைச்சிட்டேன். நல்லா கிரேவி திக்காக கிடைக்கும், அதனால் அரைச்சி அதுக்கான தாளிச்சாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி இருந்தது இருக்குது. கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு இதுதான் தேவை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். அது முடியாமல் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதங்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள். தாளிச்சா ரெடி ஆகிட்டு பாருங்க. எங்க ஊர் பேசல சுரியானோ, அதுக்கு வெங்காய தக்காளி நல்லா பணிஞ்சிட்டு மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு, தக்காளி நல்லா பணிஞ்சிட்டோம். அது தண்ணி பல்ல வச்சு நல்லா கொதி வைக்க விடாது, லைட்டான கொதி. எம்ஜிமா நன்றி. தக்காளி பச்சரிக்கு தேவையான 5 தக்காளி வெட்டி பெருசு பெருசாக வச்சுருக்கேன். 20 பேச்சு முளைக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயில் போட்டு வதங்கணும். எனக்கு தேவையான சுகர் எடுத்துக்கிறேன். முந்திரி அதெல்லாம் போட்டு தக்காளி பனை அப்படியே ரெண்டு சேர்ந்து எப்படி எப்படி கிடைச்சிருக்கு பார்த்துங்க. இப்போ பார்க்க முடியல, எம்மி டேஸ்ட் திங்கிற மாதிரி இருக்கு. நெய் சோறு
வெங்காயம் ஏற்கனவே வரீங்களோ தக்காளி சேர்த்துக்கலாம், நீங்கள் சேர்க்கணும் சேர்க்காமல் இருக்கலாம். டவுன் பண்ணோம்னு சொல்லுவாங்க, டவுன் பண்ண போடுறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அஞ்சு கறி ஸ்பெஷல் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். எங்கள் ஊரில் சகன இது பண்ணி தான் சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிடுங்க, வாங்க. மட்டன் சீக்கினா கறி குழம்ப நல்லா அந்த தொட்டியில் ஊத்தணும். எப்பா ரைத்தா வைக்கலப்பா, ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? கடவுள் நீ நமக்கு உணவு இந்த சாம்பார் கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில் ஊத்தணும். எப்பா ரைத்தா வைக்கலப்பா, மட்டன் சீக்கினா கடவுள் நீ நமக்கு